சாரா, உங்களை கோதை மேடம் அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்க. ஓகே. கோதை, கூப்பிட்டீங்களாமே. அப்படியே இந்த ஃபைலை கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம். சாரா, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல யார் வந்திருக்கான்னு பாரு. ஒரு நிமிஷம் கூட என்னால உட்கார்ந்து இருக்க முடியாது. இந்த அசிங்கத்தை எவ்வளவு நேரம் என்னால பார்க்க முடியும்? கன்றாவி, என்னம்மா இது? யார பார்த்து அப்பான்னு கூப்பிடுற? என்ன ட்ரெஸ் இது? சகிக்கல. இத பாக்கிறதுக்கான கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்தேன். நீ ஆத்த விட்டு புறப்படும் என்ன சொன்ன? ஆபீஸ் போயிட்டு சொன்ன. அப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருந்த? தலை நிறைய பூ வச்சிருந்தேடி, தலையை தலையை புடவை கட்டியிருந்திய, நெத்தியில குங்குமம் போட்டு வச்சிருந்திய. அதெல்லாம் எங்க? யார ஏமாத்துற? என்ன ஏமாத்துறியா? இல்ல, உன்னை நீயே ஏமாத்திக்கிற. உன்னை நீயே ஏமாத்திக்கிற. ஓ, தள்ளு. ஏய் கோத, என்ன பிளான் பண்ணி அப்பா கிட்ட மாட்டி விட்டுட்டல? உன்னை சும்மா விட மாட்டேன் டி. உன்னை என்ன பண்றேன்னு பாரு, என்ன பண்றேன்னு பாரு. நிறுத்துங்க அத்த. சாரா அப்படின்னு தப்பா பேசிட்டா? அப்பாவை கூட்டினு வரதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போறேன்னு சொல்றா, போட்டுமே. அவ போகாம வேற யாருமா போவா? இப்ப பாரு, கோச்சின் போய் ரூம்ல உட்காந்து இருக்கா. என்ன லக்ஷ்மி இது? அவதான் அப்படி பேசுறானா? நீயும் பெரியவாளை இப்படி எடுத்து பேசலாமா? இருங்கக்கா, நான் சொல்றேன்னு. இது பாரு, நீ போய் சாரா வாழ்ச்சிட்டு போ. போ என்னதோ கனவு கண்டு இருக்க. ஒண்ணும் இல்ல. சரி வா, அம்மா கூப்பிடா, சீக்கிரம் வா. அப்பா சென்னைக்கு வந்துட்டா, கோதை நம்மளை மாட்டி விட்டுருவாளோ? என்ன பண்றது? என்னடி, என்னவா அவளுக்கு? அவ கோச்சின் ஏதோ புலமை உட்காந்து இருக்கா. ஆமா, அவ கோவம் புதுசா என்ன? எல்லாம் கொஞ்ச நேரத்துல அவளே சரியாயிடுவோம். கோதையை பத்தி சொன்ன மோனோ, அதான் கோச்சிட்டு புர்றன்னு உட்காந்துருக்கா. என்ன மச மசம் நின்னு இருக்க? தயிர் எல்லாம் உரக்குத்த வேண்டாமா? பால் எல்லாம் காய்ச்ச வேண்டாமா? ஆற வைக்க வேண்டாமா? போ, ஆ வேண்டிய காரியத்தை பாரு. காய்ச்சிதான் வச்சிருக்கேன். கரிகாலா இருக்கா இல்ல மார்க்கெட் போகணுமா? எல்லாம் இருக்காத்த. சரி, போ, ரெடி பண்ணு. எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கணும், இல்லைன்னா ஒண்ணு ஏறாது. இவளுக்கு ஏக திமிரு, திமிரு திமிரு அவளை பேசுற. Thank you.
தேசியா. என்ன தேசியா, நான் வர்றத விட பார்க்காம போயிட்டு இருக்க. என்ன தேசியா, உன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அது ஒன்றும் இல்லை, இவர் எனக்கு வேண்டியவர் தான். ஓஹோ அண்ணி, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வீட்டில் வந்து பார்க்குறேன். வரேன். சரிப்பா வரேங்க. ஆ நல்லது. இப்போ சொல்லு தேசியா, உன் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்துக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? திடீர்னு என் குழந்தைகளையும் அக்காவையும் என் ஆத்துக்காரி விஜயாவையும் பார்க்கணும்னு மனசில் ஒரு எண்ணம் தோணுத்து. உடனே அவளை பார்க்க போகிறதா முடிவும் பண்ணிட்டேன். அதனால் கும்பகோணத்துக்கு போய் சென்னைக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டேன். அதுதான் தேசிகா, நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு சில நாள் பிரிஞ்சிருக்கிற நம்ம குடும்பத்தை பார்க்க போகிறோங்கிற விஷயம் இருக்கு, அதில் கிடைக்கிற மன நிம்மதி, சுகம் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் அது கிடைக்காது தேசிகா. ஆமாம், நீ சென்னைக்கு வரப்போகிறேங்கிற விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? ஆமாம், டிக்கெட்டு வாங்கின கையோட சாராவுக்கு, என் ஆத்துக்காரர் விஜயாவுக்கு, எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அப்படின்னா நாளைக்கு இந்நேரம் சென்னையில் குடும்பத்தோடு இருப்பேன். என் குடும்பம்னா கோதையை மறந்துட்டியே. சென்னைக்கு போய் என் குழந்தைகளை, அக்காவை, ஆத்துக்காரி விஜயா எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே நேரம் கோதையாத்துக்கு போகிறேன். கோதையோட அப்பா அம்மாவை பார்க்க வேண்டாமா? எப்பேற்பட்ட குழந்தையை பெற்றிருக்கா. அழகு, அறிவு, பழகிற தன்மை, பெரியவாட்டெல்லாம் அவள் காட்டுற மரியாதை, அடுத்தவளுக்கு உதவி செய்கிற குணம், இப்படி பல சிறப்போடு ஒரு பெண்ணை பெற்றிருக்காங்களே, அவளை பார்த்து மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரப்போகிறேன். கோதை எக்கு தப்பாக மாட்டிக்க போறியம்மா. என்ன ராஜபாண்டி, நான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேசியா, இப்படி வெயிலில் நின்று பேசிக்கிட்டு இருக்கமே, வாயன் அப்படியே நேழல் நின்று பேசலாம். நேழல்லாம் ஒன்றும் உட்காந்து பேச வேண்டாம், நேரமாச்சு நான் வரேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் தேசிகா. எத்தனை மணி பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்? கும்பகோணத்துலேருந்து 6 மணிக்கு புறப்படுது பஸ்ஸு. என்ன சொல்கிற, இப்போ மணி 4 ஆகிடுச்சு. அப்படியா, ஐயோ, இது நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தே நேரம் போனதே தெரியல, நான் புறப்படுறேன். தேசிகா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நானும் வரேன். எதுக்கு நீ அடிச்சு பிடிச்சுன்னு உடனே வர வேண்டாம், நீ யாரையாவது பார்த்து பேசினா பேசிட்டு வா. நான் ஆற்றுல போய் திருமண்பட்டி பஞ்சவாத்தூர் துணி எல்லாத்தையும் எடுத்து தான் கிளம்பணும். நான் ஆற்றுல இருப்பேன், நீ வா சீக்கிரம். என்ன ராஜபாண்டி, என்ன தேசிய சரி போறதையே பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஆமாம் சடகோப்பா, எங்கே ரொம்ப நாள் ஆளை காணும்? ஒன்று உள்ளூர்லேயே எந்த வேலையும் இல்லை, அதனால வீட்டு விட்டு வெளியே வரதில்லை. அப்படின்னா இப்போ வேலை வந்திருக்கா? ஒன்றும் இல்லை, கமலா மாமியுடைய பொண்ணு புவனா இருக்காளோனோ, அவளுக்கு வரன் விஷயமா வெளியூர் போயிருந்தேன், இந்த வரன் கூடி வர மாதிரி இருக்கு. சரி கமலா மாமிக்கு சொல்லலான்னு கிளம்பினேன். நீ தேசிய சரி நடந்து போகிறதையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. மற்றவங்க நடந்து போகிறத வேடிக்கை பார்க்க நான் என்ன? நான் அப்படிலாம் நினைக்கல. தேசிக என்றைக்கும் இல்லாத சந்தோஷத்தில் இன்றைக்கி இருந்தான். நான் என்ன விஷயம்னு கேட்டேன். தான் இன்னைக்கு சென்னைக்கு போகிறதாவும் அதுவும் 6 மணி பஸ்ஸுக்குன்னு சொன்னான். நானும் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வரேன்னு சொன்னேன். அதுக்காக நான் வீட்டுக்கு போய் தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீ மெதுவாவான்னு சொல்லிட்டு போகிறான். என்ன ராஜபாண்டி, 6 மணி பஸ்ஸுன்ற, இப்பயே நாளையாடுது, முதல்ல அவரை போய் பார்ப்போம், நானும் வரேன். சரி வா போகலாம். வா வா. சடகோப மாமா, போன கறி என்னாச்சு? தேசியாச்சரி மாமா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கார், வீட்டுக்குள்ளே வாங்க, எல்லா விவரமும் சொல்கிறேன். ஊருக்கு புறப்படுற தேசியாச்சரியை பார்த்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு நல்ல சமாச்சாரம் சொன்ன மாதிரியும் இருக்கும். வாங்க மாமா. தேசிகா, என்னடா சடகோபா, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, இவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கான், இதெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை. தேசிகா தேசிகா, என்னடா அவன்? அண்ணா அண்ணா. மாமா மாமா. தேசிகா தேசிகா, என்னாச்சு தேசிகா? என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியலடா, போய் டாக்டர் கூப்பிட்டு.
சடகோபா, தேசிக இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறத பாருங்க. என் கண்ணே பட்டடிச்சு போல் இருக்குடா. வாங்க டாக்டர். என்ன தெரியல டாக்டர். ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல. டோன்ட் வரி, பல்ஸ் ரேட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அன்சைட்டியா இருக்காரு, அதான். தவிர காலையில இருந்து வேற எதுவும் சாப்பிடல போல இருக்கு. மத்தபடி எல்லாம் நார்மலா தான் இருக்கு, கவலைப்படாதீங்க. இப்ப இன்ஜெக்ஷன் ஒண்ணு போடுறேன். சரி டாக்டர், ஓகே. எல்லாம் நல்லபடியானோ? ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாப்பா. அந்த சந்தோஷத்துல சாப்பிட்டே இருக்க மாட்டான். பாவி, நானும் சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. வீட்டில் வேற யாரும் இல்லையா? மாமி எங்க போயிருக்காங்க? மாமி குழந்தையெல்லாம் சென்னையில இருக்கா. அவளை பார்க்கறது தான் கிளம்பிட்டே இருந்தா. அதுக்குள்ள இப்படி ஆயிடுத்து. இந்த நிலைமையில சென்னைக்கெல்லாம் போகக்கூடாது, பூரண ஓய்வு தேவை. நீங்க ஃபோன் பண்ணி அவங்களை இங்கே வர சொல்லிடுங்க. சரி டாக்டர், நான் சென்னைக்கு ஃபோன் பண்ணி அவங்கள உடனே இங்கே வர சொல்லிடுறேன். சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. சரி, பார்த்துங்க. வரங்க. சரி வாங்க. ராஜபாண்டி, சென்னையில் இருக்க விஜய மேமிக்கு ஃபோன் பண்ண வேண்டாமா? நீ போலையே. நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருந்து பார்த்துங்க, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம். சீக்கிரம் போ. அண்ணா, ஹலோ ராகவா, நான் ராஜபாண்டி பேசுறேன். சொல்லுங்க ராஜபாண்டி சார், எப்படி இருக்கே? சார் சொல்லு ராகவா. என்ன சார், எப்படி இருக்கேன்னு கேட்டேன், பதிலையே காணோம். எனக்கு என்ன ராகவா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா என்ன சார் ஆனா? ராகவா, உன் அத்திம்பி இருக்கு. அத்திம்பேருக்கு என்னாச்சு சார்? என்ன அத்திம்பேருக்கு என்னவா? இரு ராகவா, நீயும் ரங்கநாயும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. ராகவா, விஜயா மாமி சென்னைக்கு வந்துட்டாங்க. தேசிக வேலை விலைக்கு சாப்பிட்ருக்க மாட்டான். அதனாலேயோ என்னவோ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்ன சார் இது? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டாருன்னு சொல்கிறேன். ஐயோ ஐயோ. ராகவா, டாக்டர் வந்து பார்த்தாரு, ஊசியெல்லாம் போட்டுட்டு போயிருக்காரு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார்ப்பா. சரி, இப்ப அத்திம்பருக்கு எப்படி இருக்கு? இன்னும் மயக்கம் தெளியல் ராகவா. டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன சார் பண்றது? அக்கா சென்னையில இருக்கிறப்ப இப்படி நடந்துருத்த, நீங்க வேற தனியா இருந்து கஷ்டப்படுவேன். ராகவா, நான் கஷ்டப்படுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ராகவா. எப்பாடுபட்டாவது நான் தேசிகனை கவனிச்சுப்பேன். ஆனா டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் சார்? உடனே விஜயா மாமிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அவங்க கூட இருந்து பார்த்துக்கிறது தான் தேசிகனுக்கு நல்லதுன்னு சொன்னார்ப்பா. டாக்டர் சொல்றது சரிதான், அதை எப்படி அக்காட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே சார். அதை தாங்கிக்கிற சக்தி அவளுக்கு கிடையாது. எப்படியாவது சொல்லி உங்க அக்காவை மட்டும் ஊருக்கு அனுப்பி வைக்கிறாகவா. அக்காவை அனுப்பி வைக்க சொல்றாரு. ஐயோ, அவ எப்படி தாங்க? பேசுங்க பேசுங்க.
ஒண்ணு இல்ல சார். சரி, நான் கோதையை விட்டு அக்காட்ட எப்படியாவது சொல்லி அவளை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி ராகவா, அப்படியே செய். ராகவா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சார் அது? ராகவா, நாம ஏற்கனவே பேசிட்டபடி எக்காரணத்தை கொண்டும் லக்ஷ்மி ஊருக்கு வந்துடக்கூடாது. அதையும் பார்த்துக்கோ. சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீ I'm not afraid.